ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவுடர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பவுடரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஹீமோக்ளோபின் அனீமியா, முடி கொட்டுற பிரச்சனை, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், சுகர் இஷ்யூஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே டெய்லி இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு கூட நல்லெண்ணெய் சேர்த்து இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த பொடியை சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு மேலே பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே நல்லெல்லாம் நெய்யை ஊற்றி பொடி தோசையாகவும் சாப்பிட்லாம். டெய்லி காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. முடி கொட்டுற பிரச்சனை, இளநரை, டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் எடுத்து தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஒரு லைக் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அரை கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை மார்க்கெட்டில் வாங்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். முத்தின கருவேப்பிலையாக இருந்தால் வேண்டாம், கொஞ்சம் இலை கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை நல்லா நாலஞ்சு தடவை தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல துணி போட்டு ஒரு நல்ல காத்தோட்டமான இடத்துல நம்ம இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். கண்டிப்பாக காத்தோட்டமான இடத்துல மட்டும் பரப்பி வைங்க, வெயிலில் வேண்டாம். காத்தோட்டம் இல்லை அப்படின்னா நம்ம போட்ட கருவேப்பிலை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா தண்ணியில் நம்ம அலசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணி ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல காத்தோட்டமான இடத்துல நல்லா இந்த மாதிரி தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா காஞ்சி மொறு மொறுன்னு வரணும், அந்தளவுக்கு நம்ம இதை காய விட்டுறணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றது நம்ம எந்த இடத்துல காய வைக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ இது கூட வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த நெல்லிக்காய் வந்து புளிப்பு கம்மியாக இருந்ததுனால நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற நெல்லிக்காய் புளிப்பு இருக்கிறது அப்படின்னா 250 கிராம், 1/4 கிலோ அளவுக்கு எடுத்தாவே போதும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லையா புளிப்பு இருக்கிறது இல்லாதது. இதை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடலாம். தொடச்சிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டையை தவிர இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக நல்லா பெரிய தட்டாக எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். நம்ம நெல்லிக்காய் எல்லாமே இப்போ ஈரப்பதத்தோடு இருக்குது, அப்படியே வெயிலில் வெளியே வச்சு காய வைக்கிறப்போ தூசியெல்லாம் ஒட்டிக்கும். அதனால் ஒரு பெரிய துணியாக எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு நல்லா காய விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மறுநாள்லேருந்து நார்மலான வெயிலில் அப்படியே ஓப்பன்லேயே நம்ம காய வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே காய வச்சோம் அப்படின்னா பூசணை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு நாள் மட்டும் மேலே துணியை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுட்டு மறுநாள்லேருந்து நார்மலாகவே வெயிலில் நம்ம அப்படியே டேரெக்டாகவே காய வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா சுருங்கி மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகும். அது வரைக்கும் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலையும் ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா கொட்டைகள், அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நம்ம இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறனால நம்ம நார்மலாக குடிப்போம் இல்லையா அந்த தண்ணியில், இதை ஒரு அரை நாள் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இந்த வெயில் காலத்துக்கு குடிக்கிறப்போ நல்லாவே இருக்கும், நல்லா கூலாக. நம்ம டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாகவே நெல்லிக்காவை இந்த மாதிரி ஃபோருக்கு வச்சு நல்லா குத்தியும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நெல்லிக்காவை வந்து கட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு நம்ம குடிக்கிறப்போ நம்மளோட இம்யூனிட்டி வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சாப்பிட இஷ்டம் இருக்காது, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு, கருவேப்பிலை இப்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக மாறிடுச்சு, நல்லா மொறு 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 மொறுன்னு இந்த மாதிரி இருக்கணும். ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு. நம்ம நெல்லிக்காயும் பார்த்திங்களா எவ்வளோ போட்டோம், இவ்வளோ தான் நமக்கு குவான்டிட்டி, நல்லா சுருங்கி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வெயில் காலத்தில் நம்ம நெல்லிக்காயை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுன்ற டைமில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரத்துக்காக 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சித்தர் காலத்திலருந்தே மிளகுக்குன்னு சொல்லி ஒரு தனி சிறப்பு இருக்குது. நிறைய வியாதிகளுக்கு மூலிகைகளோட மிளகை தான் சேர்த்து பயன்படுத்தி வந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம காரத்துக்கு மிளகு தான் சேர்த்துருக்கோம்.
காஞ்ச மிளகாயை நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு மட்டும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்தா போதும். இது கூட 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாகிடுச்சு. இப்போ நம்ம பருப்புக்கு துவரம் பருப்பு வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். மிதமான சூட்டில் பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது 1-5 நிமிஷம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நாம் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நார்மல் உளுந்தை விட கருப்பு உளுந்தில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது, அதனால தான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கோம். உடச்ச உளுந்து அப்படின்றனால சீக்கிரமாகவே கொஞ்சம் வறுபட்டுரும், அதனால் முதல்ல துவரம் பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து இப்போ கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி காய வச்சுருந்த நெல்லிக்காவை பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வறுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ லைட்டாக மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இதையும் நாம் ஒரு தட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நாம் ஆல்ரெடி காய வச்சுருந்த கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு தடவை அந்த சூட்டில் மட்டும் கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய அயன் இருக்கிறதுனால நல்லா இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் நெல்லிக்காயிலையும், இதில் ரெண்டுலேயுமே இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இதை மிளகு சீரகம் உளுந்தம்பருப்பு துவரம்பருப்போடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்றப்போ கூடவே நல்லெண்ணெய் இல்லை நெய் யூஸ் பண்ணுறப்போ நம்மளோட உடம்பு வந்து ரொம்பவே வலுப்பெறும். உடம்புக்கு உள்ளே மட்டும் இல்லாமல் வெளியவும் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வறுத்து காய வச்சாச்சு. இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா பேட்ச் பேட்சாக நம்ம பொடி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பெரிய மிக்ஸி ஜார் இருக்கோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாவே கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்த குவான்டிட்டி. ஃபஸ்ட்டு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பை வந்து குறை குறை நடக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். கடைசியாக பருப்பு இதெல்லாம் மிச்சமானதெல்லாம் நம்ம சேர்க்குறப்போ அது கூட தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்து நம்ம ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறனால மிக்ஸி ஜாரை கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. சூடாயிடுச்சு அப்படின்னா பொடியோட டேஸ்ட் மாறிடும். ஒரு பெரிய பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். பவுடி வந்து இந்த அளவுக்கு குறை குறைன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பொடி அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க நம்ம சூப்பர் ஹெல்த்தி இம்யூனிட்டி பூஸ்டர். வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டெய்லி 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும் அதோடய பெனிஃபிட் என்ன அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை செஞ்சாலும் லவ்வோடு செய்யுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.